கேரளாவில் இரண்டு பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட வழக்கில் கைதான தம்பதி உட்பட மூன்று பேருக்கு வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவிழாவில் தருமபுரியைச் சேர்ந்த பத்மா உட்பட இரண்டு பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட வழக்கில் ஆயுர்வேத மருத்துவர் பகவத் சிங், அவரது மனைவி லைலா, இடைத்தரகர் முகமது சஃபி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். போலீசாரின் விசாரணையில் தொழில் வளர்ச்சிக்காக இடைத்தரகர் முகமது சஃபி அறிவுறுத்தலின் பேரில் பத்மா மற்றும் ரோஸ்லியை கடத்தி வந்து நரபலி கொடுத்தது தெரியவந்தது. மேலும் அவர்களது உடல்களை கேரள தம்பதி சாப்பிட்டு விட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியானது. இந்நிலையில் நரபலி கொடுக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பகவத் சிங் உட்பட மூன்று பேரும் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி மூன்று பேரையும் வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனிடையே பகவத் சிங் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் கூலி வேலை செய்து வரும் தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேரள தம்பதியால் நரபலி கொடுக்கப்பட்ட தருமபுரியைச் சேர்ந்த பத்மாவின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால எங்களுக்கு பயம் வந்ததுனால அங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எங்க சின்ன மாமியார், அதாவது அவங்க தங்கச்சி, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்றவங்க தான், ரெகுலரா அவங்க கூட இருக்கிறவங்க தான். சரி அன்னைக்கு வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு அவங்களும் தேடிட்டு இருந்திருக்காங்க, வரலன்னு சொல்லிட்டு. அவங்க தான் ஆக்சுவலி பார்த்தது, வீட்டுக்கிட்ட போய் வந்திருக்காங்களா இல்லையா சொல்லிட்டு. அவங்கள வச்சு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். 27ஆம் தேதி நைட்டு புதன்கிழமை தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 15 நாள் ஆயிடுச்சு. நேற்று தான் வந்து அவங்க ஒரு சின்ன க்ளூ மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க, கார்ல வந்து பேசி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கும் தெரியல, ஏன்னா அவங்க சைட்ல இருந்து ஏதாவது சொன்னாதான் தெரியும். யாரு நியூஸ்ல பார்த்துதான் எங்களுக்கும் இந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நியூஸ்ல பார்த்துதான் தெரிஞ்சிச்சு. கோரிக்கைன்னா எங்களுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நாங்க வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. இது வரைக்கும் இந்த ஊர்லயே தருமபுரியிலேயே எங்கேயுமே நான் கேள்விப்படலை. டிவியில பாத்திருக்கோம், சினிமால பாத்திருக்கோம், நேர்ல வந்து ஒரு நரபலி நடக்குது அப்படின்றது வந்து நாங்க எதிர்பார்க்கல. அது நம்ம வீட்டுல நடந்தது நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு ஆளுக்கு நரபலி இருக்குதுன்னா அதை யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அங்க கேரளால பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், நம்ம எப்படி சேஃப்டியா வேலைக்கு போவோம் செய்வோம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லைங்களா. அதனால நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு அங்க ஒரு சேஃப்டி இருக்கணும்ன்றது ஒரு கோரிக்கை. கைது நின்று இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இன்னும் என்ன பண்ண கைது நின்று அப்படியே தண்ணி பாசனம் அப்படின்னு சொன்னா, ஏ நேரத்திலேயே வந்து ஊர் சேரு ஒரு பாம்பு பள்ளி இருக்கான் அங்க என்ன காட்டி என்ன பண்ண நேரத்திலே வாங்க சேர்ந்து அப்படின்னா, சாப்பாடு என்ன பண்ணனா சாப்பாடு பழைய சாப்பாடு கொஞ்சம் தீவு அப்படின்னு குச்சா பண்ணி சாப்பிடு இல்லைன்னா கூட கண்டிப்பாக சாப்பிடு நான் காய்ச்சி கூட கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னுட்டு. சரி பார்த்து பத்திரமா இருக்கு, கொட்டா இருக்கணும், நல்லாக்கிறாங்கன்னா சரி பத்திரமாரி நான் இந்த சனிக்கிழமைக்குள்ளே வரேன் நான் அப்படின்னு அவ்வளோ தான் சொல்லி செஞ்சுட்டு கூலி வேலை தான் சார் செய்வீங்க. கூலி வேலை லேட்டர் சீட்டு வியாபாரம் அது வந்து வேலை கிடைச்சா வேலைக்கு போவான், 9 மணி வரைக்கும் உட்காந்துக்குவான், வேலை கிடைச்சா வேலைக்கு போவான். இல்லைன்னா லேட்டர் சீட்டு சரி வீட்டு போய் சும்மா தானே கிட்ட போகிறோம்னா லேட்டர் சீட்டு முக்கியம். நான் ஒரு சுமார் ஒரு 20 வருஷம் தான் இருக்கீங்க. கேரளாவில் செல்வ வளத்திற்காக பூஜை நடத்தி இரண்டு பெண்களை நரபலி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாட்டரி விற்ற பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்டது எப்படி, பின்னணி குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இரண்டு பெண்களை நரபலி கொடுத்த வழக்கில் ஆயுர்வேத டாக்டர், அவரது மனைவி மற்றும் ஒரு போலி மந்திரவாதியை போலீசார் கைது செய்துள்ளனர். கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த ரோஸ்லின், பத்மா ஆகிய இரு பெண்களும் லாட்டரி விற்று தொழில் செய்து வந்தனர். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இரண்டு பெண்களையும் காணவில்லை என்று அவர்களின் உறவினர்கள் காவல் நிலையங்களில் தனித்தனியாக புகாரளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இரண்டு பெண்களின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தபோது இருவரின் செல்போன்களும் கடைசி சிக்னலாக பத்தனம்திட்டா அருகே திருவல்லா என்ற பகுதியை காட்டியது. அவர்களின் செல்போன் எண்ணிற்கு கடைசியாக போலி மந்திரவாதியான முகமது ஷஃபி என்பவர் பேசியிருப்பதும் தெரிய வந்தது. உடனே முகமது ஷஃபியை பிடித்து போலீசார் விசாரித்தபோது இரண்டு பெண்களையும் நரபலி கொடுத்த அதிர்ச்சி தகவலை அவர் தெரிவித்தார். திருவல்லா பகுதியைச் சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவர் பகவல் சிங், இவரது மனைவி லைலா,
பகவல் சிங்கிற்கு அதிகமான கடன் மற்றும் பணப்பிரச்சனைகள் உள்ளன. பணப்பிரச்சனையிலிருந்து விடுபடவும் பணக்காரனாக மாறுவதற்கும் என்ன செய்ய வேண்டும் என போலி மந்திரவாதி முகமது ஷஃபியை சந்தித்து பகவல் சிங் பேசியிருக்கிறார். இரண்டு பெண்களை நரபலி கொடுத்தால் நிறைய செல்வம் கிடைக்கும் என்று முகமது ஷஃபி கூற அதற்கு பகவல் சிங்கும் சம்மதம் தெரிவித்துள்ளார். நரபலிக்கான பெண்களை நானே அழைத்து வருகிறேன், அதற்கான பணத்தை மட்டும் கொடுக்குமாறு முகமது ஷஃபி கூற பகவல் சிங்கும் சம்மதம் தெரிவித்துள்ளார். லாட்டரி விற்பனையில் தனக்கு ஏற்கனவே அறிமுகமாகியிருந்த ரோஸ்லின், பத்மா ஆகியோரை பகவல் சிங்கின் வீட்டில் நடந்த பூஜைக்கு வரவழைத்துள்ளார் முகமது ஷஃபி. பூஜையில் கலந்து கொண்டால் பணம் கொடுப்பதாக முகமது ஷஃபி கூறியதால் இரு பெண்களும் பூஜையில் பங்கேற்க சம்மதித்து வந்துள்ளனர். இரவில் நடந்த பூஜையில் இரு பெண்களின் கழுத்தையும் அறுத்து கொலை செய்து நரபலி கொடுத்துள்ளனர். பின்னர் இருவரின் உடல்களையும் மருத்துவர் பகவல் சிங்கின் வீட்டின் அருகிலேயே உள்ள தோட்டத்தில் குழி தோண்டி புதைத்துள்ளனர். நரபலி சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் ஆயுர்வேத மருத்துவர் பகவல் சிங், அவரது மனைவி லைலா, போலி மந்திரவாதி முகமது ஷஃபி ஆகியோரை கைது செய்தனர். பெண்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் இருந்து அவர்களின் உடல்களை தோண்டி எடுத்து மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பினர். கொலை செய்யப்பட்ட இரண்டு பெண்களில் பத்மா என்ற பெண் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும், லாட்டரி தொழிலுக்காக அவர் கேரளா சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. இரு பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்டாலும் இருவரும் தனித்தனியாக வெவ்வேறு நாட்களில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதில் பத்மா ஜூன் மாதமும், ரோஸ்லின் ஆகஸ்ட் மாதமும் நரபலி கொடுக்கப்பட்டுள்ளனர். செல்வம் பெருக வேண்டும் என்பதற்காக இரண்டு பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.